புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகள் மாநில அரசுக்கு கடும் சட்டம் ஒழுங்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமியினுடைய உதவியாளரான வீரப்பன் படுகொலை செய்யப்பட்டார். அதே போல தொழிலதிபர் வேலழகன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே போல வில்லியனூர் பகுதியை சார்ந்த வட்டார காங்கிரஸ் பிரமுகர் மாயவன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து 8 பேர் கடந்த மாதத்தில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது நேற்று இரவு 8 மணி அளவில் பாகூர் ஏரிக்கரைக்கு அருகே குடியிருப்பு பாளையம் பகுதியை சார்ந்த சுவேதன் என்ற 17 வயது இளைஞர் மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய தலைப்பகுதி மட்டும் தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் அந்த மர்ம நபர்கள் வீசி சென்றது அதன் உச்சகட்டமாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புதுச்சேரி அரசு இந்த பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமான முறையில் ஏற்படுத்த வேண்டும், எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது .com செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இரா தமிழ்வாணன்.